காவல்துறையில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, குற்றவாளி குற்றம் செஞ்ச இடத்துல ஏதாவது ஒரு துப்பை விட்டுட்டு போவான், அதை நோக்கி நம்ம விசாரணை பண்ணோம்னா கண்டிப்பாக குற்றவாளியை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தமிழக பாஜக சிறப்பான ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் செய்கிறதுக்கு திட்டமிட்டு அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநரும் அதில் வந்து சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆளுநர் மாளிகையை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கிடைக்க கெடுக்கிறதுக்கு தமிழக பாஜக சில விஷமத்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கா அப்படிங்கிற நோக்கத்தில் தினகரன் அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது பகீர் கிளப்பக்கூடிய வகையில் இருக்குது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, கடந்த 25ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். அதற்கு ஆளுநர் சைடில் ரத்தோர் அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், யார், சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். இப்போ வெளியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கருக்காவினோ திருக்காரே 45 வயது மதிக்கப்பட்ட நபர், அவருக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கோ அப்படின்னு அச்சப்படக்கூடிய வகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நீட்டு பிரச்சனைக்காக பாஜகவினுடைய மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இதே கருக்காவினோ பெட்ரோல் குண்டு வீசினார். இப்போது ஆளுநர் மாளிகையில் அவர் பெட்ரோல் குண்டு வீசினதாக கைது செய்யப்பட்டிருக்கார். அவரை யார் தெரியுமா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜாமீனில் எடுத்தது? இதே பாஜக கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் தான், திருவாரூர் மாவட்ட பாஜக வக்கீல் அணியினுடைய செயலாளர் முத்தமிழ் செல்வகுமார் அப்படிங்கிறவர் செஷன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி ஜாமீனில் கருக்கா வினோத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கார். இவர் யார்? திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய வக்கீல் அணி செயலாளர் அப்படின்னு. என்னப்பா இது, அப்போ வக்கீல்லாம் வந்து ஜாமீனில் எடுக்கக்கூடாதா, வக்கீல் வந்து பாஜகவில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் கருக்கா வினோத்தை வெளியில் எடுத்ததற்கு பிறகு பாஜகவை தொடர்ந்து ஆதரித்து பேசக்கூடிய, பாஜகவினுடைய கொள்கைகளை சுமந்து பேசக்கூடிய ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் யார், RNRavi தொடர்ந்து பாஜகவினுடைய கொள்கையில் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து நீங்கள் பாஜகவில் அங்கமாகி இந்த விஷயத்தெல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான விடயத்தை தொடர்ந்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆளுநர் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக விஷயங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மசோதாக்கள் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு அரசை செயல்பட முடியாத அளவுக்கு அவர் சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆளுநரை திரும்ப பெறுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி திமுக தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இப்போ தினகரனில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்திங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. சரி, ஆளுநர் மாளிகையில் அப்படி என்னப்பா சம்பவம் நடந்துச்சு? கடந்த 25ஆம் தேதி பிற்பகல் 2:40 அளவில் கருக்கா வினோத் ஜாமீன்லேருந்து பாஜகவினுடைய வக்கீல் அணி செயலாளர் வந்து அவரை ரிலீஸ் பண்ணி 2 நாள் பொறுமையாக வீட்டில் இருக்காரு. அதுக்கு மேலே அவரால் முடியல, என்ன பண்ணுறாரு, 4 பெட்ரோல் பாட்டில்கள் ஃபுல்லாக நிரப்பி வச்சு அதில் வந்து பெட்ரோல் குண்டு மாதிரி ரெடி பண்ணி 4 பாட்டிலை வந்து தேனாம்பேட்டிலேருந்து தானே வந்து வண்டியை ஓட்டிட்டு வர்றார். 2-வீலரில் வந்து சர்தார் வல்லபாய் படேல் அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையினுடைய வாசலில் ஆளுநர் வந்து உள்ளே இருக்கார். அது கிட்டத்தட்ட வந்து பல ஏக்கர் மைலில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஆளுநர் மாளிகையினுடைய வாசலில் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெட்ரோல் குண்டை வீசுகிறார். உடனே ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் தூரத்தில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸாரெலாம் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து 30 மீட்டர் தூரத்திலேயே, அவர் வீசின இடத்துலேருந்து 30 மீட்டர் தூரத்திலேயே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு 9 மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அவரை ஜாமீனில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்படுது. இப்போ விசாரணை வலயத்தில் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கருக்காவை நோக்கி யார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. வயது 45, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து ஒரு டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் அங்கே வந்து ஒரு பெட்ரோல் குண்டு வீசினார். டாஸ்மாக் வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வந்து பெட்ரோல் குண்டு வீசினார். 2017 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வீசினார்னா, அதுவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வீசினார், போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன்னாடி வீசியிருக்கார். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு, அதாவது கமலாலயம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அங்கே ஒரு பெட்ரோல் குண்டு வீசுகிறார். இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் கருக்கா வினோத். அதனால் வந்து அவர் வந்து ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளியாக ஏற்கனவே அவர் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் வேறு பெண்டிங்கில் இருக்குது. இப்போது பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய இந்த செயலாளராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வகுமார் எப்படி வந்து இவரை ஜாமீன் எடுத்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 1, 2வது
சென்னை போலீஸ் கமிஷனர் ரத்தோர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேரடியாகவே வந்து கவர்னர் மாளிகைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லியிருக்காரு. ஐயா, இது ஜாமீனில் எடுத்ததை இவங்க தான் எடுத்திருக்காங்க, நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது, அவரை வந்து தனிப்பட்ட ஒருவர் தான் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காருன்னு போய் ரத்தோர் நேரடியாக போய் சொல்லியிருக்கார். இவர் சொல்லி விளக்கம் சொல்லி முடித்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆளுநருடைய துணை செயலாளர் அவர் நேரடியாக என்ன பண்ணியிருக்காருன்னா, செங்கோட்டையை நேரடியாக ரத்தோர்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். நிறையா பேர் வந்து திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி சதி செயலில் செய்கிறாங்க, இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது மயிலாடுதுறையில் ஏற்கனவே வந்து ஆளுநர் போனார், அப்போ போகும்போது வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடி கம்பங்கள்லாம் போராட்டங்கள்லாம் நடந்தது, ஆளுநர் வரக்கூடாதுன்னு கொடி கம்பங்கள் வந்து மேலே வந்து உளுந்து அந்த கண்ணாடிலாம் உடைய பார்த்துச்சு, அப்போல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தான். உடனே டிஜிபி சங்கர் ஜீவால் இது பெரிய விஷயமா போகுது, ஏன்னா இது வந்து ஒன் சைடு கேம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஆளுநர் மாளிகை வந்து போய் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் இந்த மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னா, சென்னை போலீஸ் கமிஷனர் மரியாதையாக போய் இவ்வளோ விஷயங்களை ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து எல்லா விஷயங்களையும் சொன்னதற்கு பிறகும் ஆளுநர் மாளிகை இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுதுங்கும் போது டிஜிபி கையில் எடுத்துட்டார். ஆகா, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சங்கர் ஜீவால் தன்னுடைய மாநிலத்தையும் தன்னுடைய அரசு சரியாக செயல்படுது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையிலையும் சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க. ஐயா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க ஆளுநர் மாளிகை, அதெல்லாம் தப்பு, ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வந்திருக்காரு, அந்த எதுவும் தெரியாமலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மையப்படுத்தாமல் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு நபர் தான் வந்திருக்காரு, நாலு பெட்ரோல் குண்டு கொண்டு வந்தாரு, ரெண்டு குண்டு வீசியிருக்காரு, ரெண்டு குண்டு வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அவர்கிட்ட இருந்து, அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. சேனாம்பேட்டிலேருந்து சிசிடிவி காட்சிகள் மூலிமா பதிவாயிருக்கு. ரெண்டாவது, அவர் கமலாலயத்தில் வந்து அவர் பண்ண விஷயங்கள், அதுக்கு முன்னாடி மயிலாடுதுறையை நீங்கள் மையப்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, தர்மபுரி ஆதீனத்துக்கு நீங்கள் போகும்போது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, என் காரை வழிமுறைச்சு இது பண்ணாங்க, அதில் கேஸ் கூட பதிவு செய்யலைன்னு நிறையா மேடைகளில் ஆளுநர் பேசியிருக்கார். அப்போது ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்கார். நீங்கள் வர்றதை விரும்பாத, ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறீங்க. ரெண்டாவது, அரசியல் கட்சி தலைவர் பேசும்போது அரசியல் கட்சி தலைவர் கொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது காரில் வந்து போராட்டம் நடக்கக்கூடிய இடத்த சின்ன ரோடு இது, அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது கொடி வந்து அந்த இடத்துல பட்டதுனால தான் பட்டிருக்குங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிட்டாங்க. ரெண்டாவது, அதில் வழக்கு பதிவு செய்யலைன்னு ஆளுநர் மாளிகை சொல்கிறது பொய்யான விஷயம். 73 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம், போராட்டம் நடத்தினா 73 பேர் வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். அப்போ காவல்துறையில் எந்த விதமான எஃப்ஐஆரும் பதிவு செய்யலை அப்படின்னா ஆளுநர் மாளிகை உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லுது அப்படின்னு. என்னப்பா இவர் ஆளுநர் அப்போ பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால், அது நமக்கு தெரிலங்க, அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆளுநர் ஆரியம் திராவிடம் பற்றி வந்து பேசியிருக்காரு. இந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அவங்கெல்லாம் வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறையா ப்ரூஃப் மூலிமா வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆளுநர் ஆர்என்ரவி என்ன சொல்கிறாருன்னா, திராவிட ஆரியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை இவரும் சொல்லியிருக்காரு, ஏன்னா ஆரியம் திராவிடங்கிற வார்த்தைகள்லாம் குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் ஆர்என்ரவி. அப்படி இருக்கும்போது அவருடைய பாஜகவினுடைய கொள்கைகளை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் சார்பாக மக்கள் சார்ந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்கள் எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சிருக்காரு. இது ஒரு பெரிய கூத்து. அப்போ சட்ட ஒழுங்கு செயல்பட விடாமல் தடுக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுறதுலாம் ஆளுநர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தமிழ்நாடு அரசு வந்து புகார்களை நிறையா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிறையா நன்மை திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஏகப்பட்ட புகார்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் ஆர்என் ரவி தொடர்ந்து பாஜகவினுடைய அஜெண்டாவை கையில் வச்சிருக்கிறதுனால தான் அவர் மேலே ஆளுநர் பதவியை நீங்கள் தூக்கி போட்டுட்டு அரசியல்வாதியை எங்ககிட்ட வந்து அரசியல் பண்ணுங்கன்னு திமுக குரல் கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவினுடைய தேசிய தலைமை வந்து இது சம்பந்தமாக விசாரணை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஐயோ, ஆளுநர் மாளிகை முன்னாடியே குண்டு போட்டாங்களா, அது சம்பந்தமாக விசாரணை குழு அமைங்க அப்படின்னு சொல்லி பதிவிக்காங்க. ஏங்க, பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வெளியில் எடுத்ததே பாஜகவினுடைய திருவாரூர் மாவட்ட பாஜகவினுடைய வக்கீல் அணி செயலாளர் முத்தமிழ் செல்வகுமார் தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பாஜக நேராக போக வேண்டிய
வேண்டியது எங்க அப்படின்னா திருவாரூருக்கு தான் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் விசாரணை நடத்திட்டு வருவாங்க போல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொடிக்கம்பம் நடரும் அப்படின்னு, அண்ணாமலையினுடைய வீட்டு வாசலில் பாஜக வந்து இவ்வளோ அடி கொடிக்கம்பத்தை வந்து நடறது எதுக்காக அப்படின்னு தெரியல. ஸோ அந்த கொடிக்கம்பம் நடுறதுக்கு கருநாகராஜன் தான் வந்து முக்கியமான ஒரு நபராக வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சார். அப்படி செய்யும் போது அவருக்கு 8 மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, 1000 மேற்பட்டவர் அந்த இடத்துல குழுமி வச்சிருக்கலாம், ஆனால் அவர் 100 மேற்பட்டவர் மட்டும்தான் அந்த இடத்துல குவிச்சு வச்சிருந்தார். இது அண்ணாமலைக்கு பெரிய கோபம், என்னப்பா ஒரு பொறுப்பு கொடுத்தா சரியாக செய்யறதில்லையா, எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கேன், அப்போ அதை நடும்போது போலீஸார் வருவாங்க, அப்போ நீங்கள் வந்து 1000 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா போலீஸாரால் தடுத்து நிறுத்திருக்க முடியுமா, 100 பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சின்ன கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கருநாகராஜன் இப்படி வந்து 100 பேரை வச்சு சொதப்பி விட அந்த கொடிக்கம்ப மேட்ரு வந்து அண்ணாமலை நினச்சதை விட ரொம்ப டம்மியாக போக, அதுக்கப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஐயோ என்னடா இருக்கிறது 100 பேர், சரி நம்ம ஏதாவது பெருசாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ண, அதுக்கப்புறம் அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மேலும் அமர் பிரசாத் ரெட்டி மேலே, அவர் தான் வந்து பாஜகவுக்கு ஏகப்பட்ட வந்து நல்ல காரியங்களை செஞ்சு கொடுக்குறவர், அண்ணாமலையினுடைய ரைட் ஹேண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து கட்சிக்காக ஏகப்பட்ட நபர்கள்ட்ட வந்து இந்த எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து பணம் சம்பாதிச்சு அதை கட்சிக்காக செலவு பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்டவர் இப்போ வந்து மேலும் ரெண்டு வழக்குகள் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டு இன்னமும் வந்து வெளிவர முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி. அழகான தாடிக்கு சொந்தக்காரர் நம்மளை மாதிரியே, சூப்பராக இருக்குல்ல தாடி, இல்லை அவருக்கு அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து வெளியில் விடாமல் சேவ் பண்ணுறதுக்கு கூட நேரம் கொடுக்காத அளவுக்கு வந்து சிறையில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது வன்மையாக கண்டிக்கிறோம். முதல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமர் பிரசாத் ரெட்டி மேட்டர் முடிஞ்சா அடுத்து கௌதமி. என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், கௌதமி வந்து பாஜகவில் வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு செய்தியை வந்து சேட்டலைட் சேனல்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கௌதமி பாஜகவில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா அவங்க பாஜகவில் இருந்து எந்த விதமான போராட்டங்களும் நம்ம அட்டன் பண்ண மாதிரி பார்த்ததே இல்லை. திடுக்குப்புடன் அவங்க பாஜகவை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு செய்து பார்த்தோம்னா, ஓ இவங்க பாஜகவில் தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி கௌதமி ஏன் இப்போ வந்து பாஜகவிலேருந்து வெளியேறிட்டாங்கன்னா, ஏப்பா சொந்த கட்சிகிட்ட இருந்தேவா இப்போ ஆட்டை போடுறது, சொந்த கட்சிக்காரங்கள்ட்டையேவா திருடுறது அப்படின்னு மக்கள் கிண்டல் பண்ணுறாங்க. அழகப்பன் ஒரு பேர், அழகாக இருக்கிறதுனால அவருக்கு பேர் அழகப்பன் வச்சுருக்காங்க. அன்பழகன்கிறவர் வேற இல்லையா, அவர் கிடையாது, இவர் பேர் வந்து அழகப்பன். யார் கௌதமியை ஏமாற்றின ஒரு பேர் வந்து அழகப்பன். அந்த அழகப்பன் அப்படிங்கிற நபர் வந்து பாஜகவை சேர்ந்தவர். இவர் வந்து அண்ணாமலை கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான். 200 கோடி ரூபா கௌதமியிட்ட வந்து ஆட்டை போட்டு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய அளவில் பஞ்சாயத்தாகி கௌதமி தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிரதமர் அலுவலகத்துலேருந்து நேராக ஃபோன் பண்ணி 200 கோடி ரூபா நான் மீட்டு தந்துடுறேன், அதை நீங்கள் வந்து கொஞ்சம் மறுபடியும் சேர்ந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எல்லா பயிலும் திருட்டு போயெல்லாம் இருக்காங்க, நான் இதில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போது பாஜக வந்து ஒரு நல்ல நடிகையை இழந்து தவிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து பாடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நல்ல திட்டங்களை நிறைவேற்றதை தாண்டி தீவிரமாக போராடக்கூடிய நல்ல நண்பர்களையும் அப்பப்போ பார்த்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது, சட்ட ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ திமுக அரசுக்கு ரெண்டு பக்கமும் வந்து நெருக்கடி இருக்குது. தமிழக பாஜக வந்து எப்படியாவது உள்ளே நுழைஞ்சு ஆட்டையை கலைச்சிடணும் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. அரசியல் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலையினுடைய தொடர் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்ட போடக்கூடிய வகையிலையும் உண்மையை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்களா திமுக, அது பாவம் அண்ணாமலையால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாவம் ஆளுநர் மாளிகையெல்லாம் சிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து தொடர்ந்து மேடையில் போய் சொல்கிற மாதிரியே வந்து விஷயங்கள் வந்து இப்போ ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கல, அது வந்து ஒரு பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு குப்பைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிற மாதிரி ஆளுநர் பேசக்கூடிய ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறதுலாம் இந்த மண்ணுக்கு சொந்தமானது. அப்போ அவர் பேசுகிறது விஷயங்களை மக்களாகிய நம்ம ஜனநாயக அடிப்படையில் எப்போ திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து சரியாக படித்துவிட்டு ஆளுநர் சில விஷயங்களை மக்களுக்கு போதனைகளாக கொடுத்தார் என்றால் அவர் வந்து ஒரு நல்ல ஐபிஎஸ் படித்த நபர் அப்படிங்கிறத நம்ம பெரிய பெருமையாக நம்மளும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் மேடையில் ஒரு விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் படிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆளுநருக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, ஒரு நல்ல ஜனநாயகவாதியாக ஒரு செய்தியாளராக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய உண்மையான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.